அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கமர்ஷியல் கிரேட் டிடர்ஜென்ட் லிக்விட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து இந்த கொஞ்சம் இது ஹெவியான குவாலிட்டி. இது வந்து ஹாஸ்பிட்டலு, அப்புறம் இந்த லாட்ஜு, ஹோட்டலு, லாண்ட்ரி இந்த மாதிரி இடத்துல வந்து இது கரையை வந்து எடுக்கிற தன்மை வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இது வந்து யூஸ் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எதில் என்னென்ன வந்து சொல்லியிருக்கேன், என்னென்ன செய்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஒரு சில பேர் வந்து சரியாக பார்க்காம வந்து அரைகுறையாக பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், என்னென்ன செய்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் அதில் முதல்ல வந்து காஸ்டிக் சோடாவை எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். இது காஸ்டிக் சோடாவை லையாக மாற்றிக்கலாம். இது வந்து சூடு ஆறுறதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். இதனால் நம்ம வந்து ஒரு இந்த டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால வந்து நான் உடனடியாக வந்து நான் வந்து சேர்த்துறேன். நீங்கள் அந்த மாதிரி சேர்த்தாதீங்க. சூடு ஆறின பின்னாடி வெயிட் பண்ணி அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஆசிட் சிலரியோடு மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு ஆசிட் சிலரியை எடுத்துக்கலாம். இந்த ஆசிட் சிலரி வந்து நான் ஒரு பாட்டலில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அதாவது வந்து இந்த பிஹெச் வந்து மைல்டு பிஹெச்சை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பாட்டலில் ஊற்றி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் கெட்டியாகி போச்சு. வேறு ஒன்றும் இல்லை, இது ஆசிட் சிலரி தான். அது கொஞ்சம் வர்றதுக்கு கீழே விழுக மாட்டேங்குது, கொஞ்சம் கெட்டியானதுனால விழுக மாட்டேங்குது. வேண்டாம், நான் வந்து மைல்டு பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கேன்லேருந்து ஊற்றிட்டுருக்கணும். அதுக்காக வந்து இதை நான் இந்த மாதிரி வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்பேன். அது வந்து கொஞ்சம் கெட்டியாகி போச்சு. இது ஆசிட் சிலரி தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ வந்து ஒரு டெமோவுக்காகவே நம்ம போடுறோம் அப்படிங்கிறனால இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. அடுத்து அந்த காஸ்டிக் சோடா லையை வந்து இப்போ நம்ம அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடாவை நம்ம ஏற்கனவே லை பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து இப்போ வந்து ஆசிட் சிலரியோடு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் ஆகிறதுக்கு இது கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். 1 மணி நேரம் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் வந்துடுச்சு. அதில் இதில் வந்து இப்போ நம்ம வந்து அசிட்டிக் ஆசிட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து ஒரு க்ளீன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து அழுக்கை வந்து ஒரு நல்லா நீக்கி கொடுக்கும். அது அப்படிங்கன்னா ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணுறது. இப்போ அடுத்ததாக வந்து வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரை ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு அடுத்ததாக வந்து எஸ்எல்இஎஸ் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ அதையும் எஸ்எல்ஏ சேர்த்திட்டோம். இப்போ அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து நம்ம எத்தனால் சேர்த்துறோம். இது வந்து இந்த கிரீஸ் கரையை, இந்த இரத்தக்கரை கரையெல்லாம் வந்து இது கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இது வந்து க்ளீன் பண்ணிவிடும் இந்த எத்தனால் வந்து. அடுத்ததாக வந்து நம்ம வந்து பிவிகே அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம சேர்த்துறோம். இந்த பிவிகே வந்து உங்களுக்கு இந்த துணியில் கரைகளை, சாரி, துணியில் இருக்கிற கலரு உங்களுக்கு சேடாகாமல் வந்து இந்த பாதுகாக்கும். அது
ஏன்னா நம்ம அந்த அசிட்டிக் ஆசிடு இந்த எத்தனால்லாம் சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறதுனால வந்து இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ ஹார்டாக இருக்கும்போது துணியோட கலர்லாம் உங்களுக்கு போக ஷேடாக வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து இந்த உங்களுக்கு வந்து இந்த பிவிகே வந்து உங்களை காப்பாற்றும், இந்த துணிகளை வந்து காப்பாற்று, கலர் போகிறத வந்து காப்பாற்றும். அடுத்ததை நம்ம வந்து அடுத்ததாக நம்ம வந்து இடிடிஏ தான் ஏட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு வந்து ஹார்டான ஒரு தண்ணி, உப்பு தண்ணி, ஹார்டான தண்ணி வந்து நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு உண்டான வேலையை செய்யுது இந்த இடிடிஏ. இப்போ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த கலவையில் இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சால்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு வந்து நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. சால்ட்டு வந்து டிடர்ஜெண்ட்டு இல்லை வந்து எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். அதில் நீங்கள் சால்ட்டு வந்து இந்த டிடர்ஜெண்ட்டில் என்ன மாதிரி ஒரு யூசேஜ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டான வீடியோ நான் அடுத்ததான் நான் போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து ஒரு திக்னஸ் வந்துடுச்சு இதில். அடுத்து நீங்கள் வந்து கலரும் ஆட் பண்ணிக்கலாம். பெர்ஃப்யூமும் வந்துலாம் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நான் கலரை ஒரு லைட்டாக கொஞ்சம் சேர்த்திக்கிறேன், மஞ்சள் கலர் லைட்டாக சேர்த்திக்கிறேன். இது வந்து கலரும் வந்து பெர்ஃப்யூமும் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான், அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அதை தவிர்த்துடலாம். இப்போ நான் கொஞ்சமாக கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இதில் வந்து சிலரி வந்து 60 கிராம், காஸ்டிக் சோடா 10 கிராம், அசிட்டிக் ஆசிடு 80 கிராம், வாட்டர் 60 கிராம், எஸ்எல்இஎஸ் 30 கிராம், எத்தனால் 8 கிராம், எத்தனால் வந்து 8 கிராம், பிவிகே 0.4 கிராம், இடிடிஏ 5 கிராம். இதில் வந்து சால்ட்டு வந்து ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். பெர்ஃப்யூம் ஒரு 2 கிராம் தேவைப்பட்டால், ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஒரு 2 கிராம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைண்டா உங்கள் விருப்பந்தான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.